உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் மொராக்கோ போர்ச்சுகல் அணிகள் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளன நேற்றைய நாக் அவுட் சுற்றில் போர்ச்சுகல் சுவிட்சர்லாந்து அணிகள் மோதின ஆரம்பம் முதலே சிறப்பாக விளையாடிய போர்ச்சுகல் வீரர்கள் தொடர் கோல் அடித்தனர் இறுதியில் போர்ச்சுகல் அணி ஆறுக்கு ஒன்று என்ற கணக்கில் சுவிட்சர்லாந்தை எளிதில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது முன்னதாக நடைபெற்ற நாக் அவுட் சுற்றில் மொராக்கோ ஸ்பெயின் அணிகள் மோதின தொடக்க முதலே இரு அணி வீரர்களும் கோல் அடிக்க முயற்சித்தனர் ஆனால் அது பலனளிக்கவில்லை ஆட்ட நேர முடிவில் இரு அணியும் கோல் எதுவும் அடிக்காத நிலையில் சமநிலை வைத்தது இதையடுத்து பெனால்டி ஷூட் அவுட் முறை கொண்டு வரப்பட்டது இறுதியில் மொராக்கோ அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஸ்பெயினை போராடி வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது இந்தியா பங்களாதேஷ் இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி பங்களாதேஷில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது இரு அணிகள் இடையேயான மூன்று போட்டி கொண்ட ஒருநாள் தொடரில் மெர்பூரில் நடந்த முதல் ஆட்டத்தில் பங்களாதேஷ் ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் பங்களாதேஷ் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது இவ்விரு அணிகளும் மோதும் இரண்டாவது ஒருநாள் போட்டி மிர்பூரில் இன்று நடைபெறுகிறது இந்திய நேரப்படி காலை பதினொன்று முப்பது மணிக்கு இந்த ஆட்டம் தொடங்குகிறது